ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு தயிரை வச்சு உங்களுக்கு வந்து சூப்பரான சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை நான் வந்து எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஸோ இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பூண்டு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்டான தயிர் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகணும். இதில் வந்து நம்மளுக்கு பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பூண்டு வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை, இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கும். ஸோ இதே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பும் மஞ்சள்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ப்ரௌனிஷ் கலராக வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் இந்த தயிர் பச்சடி தயிர் சட்னிக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடியை வந்து வச்சு சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கணுமேன்றதுக்காக நான் வந்து தயிர் சட்னி உங்களுக்கு செய்து காட்டுறேன். இனிமேல் நீங்கள் அடிக்கடிக்கு இந்த தயிர் சட்னியை தான் நம்ம செய்வீங்க. பாருங்கள் இது நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளே தான். தயிர் வதலுக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா வீட்டில் ஸ்டாக் இருந்தாலும் நீங்கள் அதிலேயே கூட செய்யலாம். ஸோ இப்போ இந்த மிளகாத்தூள் நல்லா வெங்காயத்தில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த மிளகாத்தூளும் நம்மளுக்கு வெங்காயத்தில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்பலாம் வேணாம். ஸோ இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே வாங்க. இது இப்போ நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், நம்மளுக்கு தயிர் சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இது நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள் தயிர் வந்து நல்லா சுண்டி நல்லா எண்ணெய்லாம் பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒன்றும் திக்காக வேணும்னா நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் கூட சுண்ட வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து தயிர் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணி இட்லி தோசை சப்பாத்தி நம்ம எது கூட வேணால் சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா திக்காகவும் நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குது பாருங்கள், அல்வா மாரி இருக்குது நம்மளுக்கு இந்த கலரு. ஸோ நீங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் தயிர் இருந்தால் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் வந்து தயிர் வந்து ஸ்டாக் இருக்கும். இனிமேல் நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னிலாம் செய்கிறதுக்கு பதில் இதுமாரி வந்து தயிர் சட்னி செய்து சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு ருசியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய ரெசிபி இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.